அன்பின் இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம வந்து வாழ்க்கையை நாம எதிர்கொள்றோம். நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன கிடைச்சதுன்னு சொன்னா வாழ்க்கையை நல்ல முறையில் எதிர்கொள்ள முடியும். இப்ப ஒருத்தர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, பாக்குற ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்ப்பா, உனக்கு உலகத்தில் உனக்கு என்ன வேணும் கேட்டான்னு சொல்லி சொன்னா, ஞானம் வேண்டும் சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களான்னு பாருங்க, யாரும் சொல்ல மாட்டார். இது அந்த காலத்திலே நடந்திருக்கு. புத்தர்கிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அப்ப புத்தர்கிட்ட அவருடைய சீடர்கள் கேட்கிறாங்க, நீங்களும் நிறைய போதிச்சுக்கிட்டே வரீங்க, ஆனா ஞானம் அடையிறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்களே, என்ன காரணம்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதே மாதிரிதான் சொல்றாரு, நீங்க போய் ஒரு 10 பேரை கூப்பிட்டு கேளுங்க, ஒவ்வொருத்தரும் போங்க, ஒரு 10 பேரை கேளுங்க, என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க. பத்து பேர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த 10 சீடர்களும் போய் ஒவ்வொருத்தரும் 10 பேர்கிட்ட போய் கேட்கறாங்க. கேட்டுட்டு திரும்பி வராங்க, ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல. எங்களுக்கு சொத்து சுகம் வேணும், துன்பம் இல்லாத நிலை வேணும், நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும், இப்படிதான் யாரும் கேட்கறாங்களோ ஒழிய ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல சொல்லி திரும்பி வராங்க. அப்ப ஞானம்னா உண்மையிலேயே அப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயமா தான் கற்பிக்கப்பட்டிருக்கு. நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு, நம்ம சராசரி மனிதனுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நீ நினைக்கக்கூடிய அளவுலதான் ஞானம் வந்து நம்ம கிட்ட உலாவி வருது. ஞானங்கிற பேர் வந்து அப்படிதான் உலாவி வரும். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஞானங்கிறது ஒரு சராசரி மனிதனோட சம்பந்தப்பட்ட ஒன்று. நம்முடைய ஒவ்வொரு வேலைகளையுமே ஒரு திறம்பட சரியா செய்யணும்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனே ஞானம் அடைகிறது. என்ன எதுவும் பிரச்சனையா? இப்ப நீங்க நம்முடைய சனாதன தர்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நம்ம வாழ்க்கை முறைய வந்து நாலா பிரிச்சிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல வந்து பிரம்மச்சரியம், பிறகு கிரகஸ்தம், பிற வனப்பிரஸ்தம், அதுக்கு அடுத்தாப்புல சந்நியாசம். இந்த பிரம்மச்சரியங்கிறதுல தான் கல்வி கற்கிறது எல்லாம் பிரம்மச்சரியம். கல்வி கற்கிறது, ஒரு தொழில் கற்கிறது, இந்த மாதிரி இதுகள் எல்லாமே நம்ம கல்வி கற்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே பிரம்மச்சரியத்தோட சேர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து கிரகஸ்தம்னு சொல்லி சொன்னா திருமணம் முடிச்சு ஒரு குடும்பத்தை அமைக்கிறது வந்து கிரகஸ்தம். அதுக்கப்புறம் வந்து வனப்பிரஸ்தம்னு சொல்லி சொன்னா பொறுப்பு, நம்ம தனக்கு வாரிசுகள்கிட்ட அந்த பொறுப்புகளெல்லாம் உடைச்சிட்டு வெளியேறதுக்கு தயாராகிடுறது. பிறகு அந்த வனப்பிரஸ்தம் முடிஞ்ச நிலையில பிறகு சன்னியாசம்.
ரிமைனிங் லைஃப்ல நமக்கு எந்த பொறுப்பும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சன்னியாசர் லைஃப்ங்கிற மாதிரி தான் நம்முடைய சனாதன தர்மங்கள்ல அப்படி வழி வகுத்திருக்கிறாங்க. நிறையவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த சன்னியாசத்தையும் அந்த ஞானத்தையும் தான் இணைச்சு வச்சிருக்கிறாங்க. ஞானம் அடையணும்னு சொல்லி சொன்னா இப்படி சன்னியாசம் அடையணும், சன்னியாசிக்கு தான் ஞானம் சம்பந்தமானது, மற்ற யாருக்குமே சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பரவலா எல்லாருக்குமே இருக்கு. அதனால ஞானத்தை கண்டா நிறைய பயப்படுறவங்க தான் நிறைய இருக்கிறாங்களோ ஒழிய ஞானத்தை வரவேற்கிறதுக்கு யாருமே இருக்கு. உண்மையிலே இந்த ஞானங்கிறது அந்த பிரம்மச்சரியத்தோட முடிஞ்சு பெறும். நம்ம கற்கக்கூடிய வயசுலயே ஞானம் அடைஞ்சாகணும், அதுக்கப்புறம் தான் இல்லறம் வனப்பிரசம் சன்னியாசம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா ஞானங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமா இருக்கு. இந்த ஞானம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு சர்வசாதாரணமா எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி, எதையாவது ஒரு வேலையை நம்ம சரியா செஞ்சோம்னு சொன்னா ஞானம் இருந்தாதான் சரியாவே செய்ய முடியும். அந்த ஒரு செயல்களை சரியா செய்யறதுக்கான பேசிக் குவாலிபிகேஷனே ஞானம் தான். ஞானம் அடைஞ்சாலும் மட்டும்தான் சாத்தியம் மாதிரி உள்ளதுதான் உண்மை ரியாலிட்டி. அதுதான் இப்ப நாங்களும் வந்து ஆன்மீகத்துல தேடு தேடுன்னு தேடணும். நாங்களும் ஞானம்னா ஒரு பிரம்மாண்டமான எதையோ ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இவ்வளவு சாதாரணமானது விஷயமா இருக்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த பாடுபட்டு இருக்கிறம நீ சொல்லி நினைக்க தோணிச்சது. உண்மையிலேயே அந்த ஞானம்னா என்ன, அது எப்படி நம்ம லைஃபோட தொடர்புடையதா இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஞானத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தா நம்ம ஞானம்னா பயப்படவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கணும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தா போதும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கு. நமக்கு பயப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா பிரச்சனைகள் தான் நம்மளை பயமுறுத்துது. உண்மையிலேயே இந்த பிரச்சனை என்ன என்ன, எதுதான் பிரச்சனை? ஏன்னா நம்ம எல்லாருமே பிரச்சனையை சந்திக்கிறோம். பிரச்சனைன்னா என்னன்னு கேட்க வேண்டியது அவசியமே இல்லை. ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனை, எலும்பு நல்ல காலையில விழிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் சொல்ற அளவுக்கு எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் பிரச்சனை இருந்துட்டே. இப்ப நாம வந்து ஒரு ஹேண்ட்பேக்ல ஒரு 50,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு ஹேண்ட்பேக்கை கொண்டுட்டு தெருவில் நடந்து போறோம். ஒருத்தர் அதுல பிடிங்கிட்டு ஓடிடுறாரு, நம்ம மகிழ்ச்சியா இருப்போமா? வருத்தம்மா, அது ஒரு பிரச்சனை. தெருவில் போகும்போது யாராவது அவமானமா நம்மளை பேசிடுறாங்க, வேற ஏதாவது வகையில் அவமானப்படுத்திடுறாங்க, அதையும் நம்மளால தாங்க முடியல, அது ஒரு பிரச்சனை. நாம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சு ஒரு காலி மனை வாங்கி போட்டிருக்கிறோம், நாம வீடு கட்டுறதுக்கு ரெடியா இருக்குள்ள நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு சந்தோஷம் வருமா? பிரச்சனை தான். இப்படி பார்த்தான்னு சொன்னா திருமண திசையெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் அவமானமா பேசினாலும் பிரச்சனை, எத்தனையோ வகையில பிரச்சனை இருந்துகிட்டே. இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கணும். உதாரணமா நம்ம நிறைய பிரச்சனைகள் சொல்றோம், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க. காலையில எழுமணில இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அடுக்க அடுக்கா ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம மனசு மட்டும் நிம்மதியா இருக்கு. மனசுல எந்த சலனமும் இல்லை, எந்த தடுமாற்றமும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, மனசு வந்து அமைதியா இருக்கு. 1000 பிரச்சனைகளை சந்திக்கிறோம், மனசு வந்து தடுமாறாம அமைதியா இருக்கு. இது ஒரு ஸ்டேட்.
இப்படி இருக்குமானு யோசிக்க வேண்டாம், இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க, ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிடுங்க. இன்னொரு ஸ்டேட்டு, நம்ம காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வீட்டிலையும் பிரச்சனை இல்லை, வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம தொழில் பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை இல்லை, யாராலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. ஆனால் நம்ம மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கு. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இங்க எந்த பிரச்சனை ஆயிருமோ, அது அங்க பிரச்சனை ஆயிருமோ சொல்லி நம்ம மனசு மட்டும் நிம்மதி இல்லாம இருக்கு. முதலாவது ஸ்டேட்ல என்னன்னு சொல்லி சொன்னா, அடுக்கடுக்க 1000 பிரச்சனைகள் இருக்கு, 1000 பிரச்சனைகள் மத்தியில நம்ம மனசு அமைதியா இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்டை பொறுத்த அளவுல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே நல்லா ஓடிட்டு இருக்கு, ஆனா மனசு மட்டும் நிம்மதி இல்லாம இருக்கு. இந்த ரெண்டாவது நிலைதான் வந்து சர்வசாதாரணமா எல்லாரும் பாக்குறது. பிரச்சனையும் இருக்கும், நிம்மதி இல்லாத தன்மையும் தான் இருக்கும். பிரச்சனைகளுக்கு மத்தியில நிம்மதியிலோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம நிம்மதியாவே இருக்க, நிம்மதியாவே இருக்க முடியாதுங்கிற மாதிரிதான் எடுத்த எடுப்புல எல்லாருக்குமே தோணும். பிரச்சனைகள் ஒழிஞ்சு சரியா போயிட்டுங்கன்னா நிம்மதியா இருக்கலாம், பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா தான் நம்மளுக்கு தோணும். இப்ப ஒரு உதாரணம், இப்ப நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுல ஒரு 10 வருஷமா வேலை பாக்குறீங்க, நீங்க ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வாரீங்க. வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, 10 வருஷமா பார்க்காத நண்பர்களாம் கொஞ்சம் பாப்போம் மேனிட்டு சொல்லி நண்பர்களை பார்ப்போம்னு நினைச்சு கிளம்பி ரோட்ல வந்துட்டு இருக்கீங்க. ஏத்தாப்புல ஒரு பழைய நண்பர், ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய ஒரு நண்பர் வந்து ஏத்தாப்புல வாராரு. நல்லா டிப்டாப்பா கோட்டு டை எல்லாம் பண்ணிட்டு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏத்தாப்புல வாராரு. நீங்க அவர்கிட்ட போய் ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறோம். ஒரு பலாருன்னு உங்க கன்னத்துல வாங்கி ஒரு அற அரைஞ்சிட்டு கட்டாவது சொல்லி தட்டுறாரு. உங்களுக்கு ஒண்ணும் ஓடல, என்னடா நம்ம என்ன கேட்டோம், நல்லா தானே கேட்டோம், இப்படி பண்றாரன்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணும் ஓடல. அவரு உங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாரு, நீங்க பாட்டுக்கு தப்பி பிழைச்சான்ட்டு ஓடிடுறீங்க. உங்களுக்கு அவமானத்துல நிக்க முடியல அந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு அங்க இன்னொரு நண்பர், பழைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு. இப்ப அவரை பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்கு. முதலாளிட்ட வாங்கின பூஜை போகாதோ, இவர்கிட்ட வாங்கணுமான்னு பயந்துகிட்டே நீங்க அவர்கிட்ட பேசலாமா பேச வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரா ஓடி வந்து உங்களை கட்டிப்பிடிச்சு நல்லா இருக்கியாப்பான்னு கேக்குறாரு. அப்ப வந்து நீங்க கொஞ்சம் அமைதிக்கு வாரீங்க. இப்ப அவர் என்ன சொன்னா, முதல்ல அவங்க அடிச்சவரை பத்தி அவர் சொல்றாரு, இப்படி அந்த நண்பர் தெரியுமாப்பா, அவரு 2 மாசமா கொஞ்சம் மைண்ட் டிஸார்டரா இருக்கிறாரு, தேவையில்லாம ட்ரெஸ் பண்ணிக்கிடுறாரு, தெரிஞ்சவங்க எல்லாம் கண்ட மாதிரி அடிக்கிறாரு, கட்ட வர சொல்லி பேசுறாரு, அவர் எப்படி சரி பண்றதுன்னு தெரியல சொல்லி உங்கள்கிட்ட ஆதங்கப்படுறாரு. இப்ப அவரை அடிச்சது என்ன, உங்க வழி இருந்துட்டு தான் இருக்கு. அவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவரை எப்படி ரீட்டைலைட் பண்ணி அவமானப்படுத்துறதுங்கிற மாதிரி கூட கொதிச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்ப அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே உங்களுக்கு அப்படி எல்லாமே இதாகி அவருக்கு எப்படி உதவி பண்ணலாம், ஐயா எவ்வளவு பெரிய நண்பர், அவருக்கு ஏதாவது வழியில உதவி பண்ணி அவரை சரி பண்ண வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் தான் அவர் மேல. பிரச்சனை ஒண்ணும் தீரல, ஆனா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா மனசளவுல நீங்க சோக்கே ஆயிட்டீங்க. அடிச்சதுன்னு வழி இருந்துட்டு தான் இருக்கு, சூழ்நிலையில எந்த மாற்றமும் இல்லை, ஆனா உங்க மனசுல வேதனை இல்லை. இப்ப இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு ட்ரெயின்ல ஒரு தகப்பனார் 2 குழந்தைகளோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறார். 2 பையங்க, ஒரு பையனுக்கு 4 வயசு, இன்னொருத்தனுக்கு 5 வயசு. அவங்க நார்த் இந்தியாவை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு லாங் டிராவல். இந்த 2 பிள்ளைகளும் வந்து என்ன பண்ணுச்சுன்னா,
அந்த கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு அங்கே ஏறி குதிக்கிறதும் அடுத்தவங்களுடைய பொருட்களை இழுத்து போடுறதும் ஒரே சேட்டை, ஒருத்தராலையும் சகிக்க முடியல. அந்த தகப்பனார் கொஞ்சம் கண்டிச்சு போறான்னா அவர் கண்டிக்க மாட்டாங்கிறார். அப்போ பக்கத்தில் கூட பிரயாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொதிப்பாயிரும், என்னடா நாம இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்களா, இவங்கள கண்டிக்க வேண்டாமா, தகப்பனார் இப்படி இருக்கிறாரு சொல்லி ஒருத்தர் கடைசியில் கேட்கிறாரு, என்னையா அவங்க பிள்ளைகளை கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டாமா, இந்த பாடுபடுத்துறாங்களே சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். அப்ப அந்த தகப்பனார் சொல்றார், இந்த பிள்ளைகள் வந்து புரிஞ்சும் புரியாத வயசுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. நாங்க எங்க போராட்டு இருக்கோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இவங்களுடைய தாயார், அதாவது என்னுடைய மனைவி, ஒரு கல்லூரியில பேராசிரியா இருந்தாங்க. அவங்க நார்த் இந்தியாவுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு டூர் போயிருந்தாங்க. அங்கே ஒரு விபத்து, அந்த விபத்தில் அவங்களுடைய ஒரு மாணவியை காப்பாற்றுறதுக்காக இவங்களும் அதில் போய் இவங்க அங்கே இறந்து போயிட்டாங்க. அந்த விபத்தில் மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சரியில் வச்சிருக்கு, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு வந்து அதை எப்படி எடுத்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சகிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். இப்ப அந்த குழந்தைகள் இப்ப வந்து என்னன்னா, அந்த குழந்தைகள் வந்து சேட்டை இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு, பிரயாணம் நடந்துட்டு இருக்கு, குழந்தைகள் சேட்டை பண்றதும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா அது வரைக்கும் எல்லாரும் கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாருடைய மனசு மாறி போச்சு. இப்போ இவங்க எல்லாரும் என்னென்ன, அது வரைக்கும் என்ன அந்த குழந்தைகளுக்கு நாலு சாத்து சாத்திடலாமான்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ அந்த குழந்தைகள் வந்து இவங்கள நாலு சாத்து சாத்தினாலும் இவங்களுக்கு வலிக்காது. இப்போ சம்பவத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் மனசில் தான் அங்கே மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ உண்மையிலே பிரச்சனை எங்கே இருக்கு? சம்பவத்தில் பிரச்சனை இருக்கா, மனசில் பிரச்சனை இருக்கா? ஒரு உதாரணமா ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய மனக்கவலைகள், நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். ஒரு ஞானியை தேடி போறார், அவர் ஏதாவது நமக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பாருன்னு சொல்லி அவரை தேடி போறாரு. அப்போ அவரு என்னன்னு சொன்னா, அவருடைய ஆசிரமம் வந்து எங்கேயோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. இவரும் கஷ்டப்பட்டு போய் அந்த ஆசிரமத்தை அடைகிறாரு, கொஞ்சம் லேட் நைட் ஆயிட்டு. அப்போ அந்த ஞானி என்ன சொல்றான்னு சொன்னா, நீ சாப்பிட்டு படுப்பா, நம்ம காலையில என்னுடைய பிரச்சனைகள்லாம் பேசிக்கிடுவோம். என்ன அவர் கேட்கிறார், எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரு நிம்மதியை கொடுங்க, அடுக்கடுக்கா பிரச்சனைகளை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இருந்தாலும் ஒரு சரியப்பா பரவாயில்ல, நீ இருக்கட்டும், இருந்தாலும் நீ போய் படு, நம்ம காலையில பேசிக்கிடுவோம், எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாகவும் இருக்கு, அதனால நான் என் வேலைகளை பார்க்கறேன், நீ ரொம்ப களைப்பா வந்ததுனால என்னுடைய பெட்ரூமே உனக்கு இன்னைக்கு கொடுத்துட்றேன், நீ என் பெட்ரூம்லயே படுத்து தூங்கு, காலையில நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி அந்த ஞானி வந்து தன்னுடைய பெட்ரூம்ல அவனை படுக்க வச்சுட்டு போயிடுற. இவனும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த பயண களைப்பில் அப்படியே நல்லா தூங்கிடுறான். நடு ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. இவன் வந்து எழும்பி கதவை திறந்து பார்க்கறான், அந்த ஞானி தான், அந்த சாமியார் தான் நின்றுட்டு இருக்கிறார். என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் என்னுடைய செல்ல பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன், உன்னை ஒன்றும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான், நல்ல பிள்ளை அது, நீ சொல்லிட்டு அவனுடைய பெட்டை தூக்கி அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய நாகப்பாம்பு உருவி
தோளில் போட்டுட்டு அவர் பாட்டு வெளியே போயிடுறாரு. நீ படுத்து தூங்கு, நம்ம காலையில் பேசிடுவான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருமாங்க. அப்படியே ஒழிச்சுக்கிட்டே உட்காந்து எங்க பாம்பர் பெட் லேசு அசைஞ்சாலும் இவன் தான் அசைஞ்சிருப்பான், லேசு அசைஞ்சாலும் பாம்பு தான் எழுதுவோங்கிற மாதிரி நினைச்சு அப்படியே ராத்திரி முழுசும் தூக்கம் கிடையாது. காலையில ஞானிகிட்ட நேனைய சந்திக்கிறான். அப்போ அவர் கேட்கிறார், என்ன நல்லா தூங்கினியாப்பான்னு கேட்கிறார். ரெண்டு மணி வரைக்கும் நல்லா தான் தூங்கினேன் சாமி, எப்போ வந்து உங்க செல்ல பிள்ளைய எடுத்துட்டு போனீங்களோ அதுல இருந்து தூக்கமே போச்சு. அப்ப அவர் கேக்குறார், உன்னுடைய தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் அந்த பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேக்குறார். பாம்புக்கு மேலதான் நீ நல்லா படுத்து, ரெண்டு மணி வரைக்கும் பாம்புக்கு மேலதான் படுத்து தூங்கிட்டு இருந்தா, இப்ப பாம்பெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு, அங்க பாம்பே கிடையாது, நீ தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப உன்னுடைய தூக்கம் முன்னமைக்கு காரணம் அந்த பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேக்குறாரு. இப்ப இதுல இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லா பிரச்சனைகளும் இப்படித்தான் இருக்கு. உண்மையிலே பிரச்சனைங்கிறது பிரச்சனை வந்து பிரச்சனையா அல்லது பிரச்சனை சம்பந்தமான நினைவுகள் தான் உண்மையா பிரச்சனையா? இதுதான் உண்மையிலேயே உண்மையான பிரச்சனைனா எது? பிரச்சனை தான் பிரச்சனையா அல்லது பிரச்சனையை பற்றிய நினைவு தான் பிரச்சனையா? ஏன்னா நாம வந்து பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை, ஆயிரம் பிரச்சனை இல்லை, நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா எதுதான் பிரச்சனைங்கிறதே நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா பிரச்சனைகள்ங்கிறது தெரியுது, ஏதோ வகையில் அதுக்கு மனசுல இருக்கோ வெளியே இருக்கோ நமக்கு தெரியல. ஆனா வந்து பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. இப்ப நாங்க வந்து ஆரம்ப காலங்கள்ல இந்த மாதிரிதான் ஆன்மீகத்துக்காக நிறைய பயிற்சி முயற்சிகளை ஈடுபட்டுட்டு இருந்தோம். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 40 வருஷம் லீவ் விட்டா நான் வந்து வழக்கறிஞரா வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். லீவ் விட்டாச்சுன்னு சொன்னா போதும், நமக்கு ஒரு பெரிய குரூப் நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாருமா சேர்ந்து அப்படியே ஏதாவது ஒரு மலங்காடுகள் அங்கங்க அப்படி போய் இந்த மாதிரி ஆன்மீக மாதிரி பயணங்கள் போயிடும். அப்போ அந்த நெல்லை மாவட்டத்தை பத்தி கேள்வி தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு சொந்தம் நெல்லை மாவட்டம் தான், இப்ப நெல்லை மாவட்டம் கூட மாறிட்டுது. நெல்லை மாவட்டத்துல வந்து ரெண்டு டேம் இருக்கும், அந்த தாமிரபரணி ஆற்றுல ரெண்டு டேம், லோவர் டேம் அப்பர் டேம்னுட்டு இருக்கும். அதுக்கு மேல வந்து பானதீர்த்தம்னுட்டு சொல்லி பெரிய காட்டாறு தான் அது. ஏன்னா டேம் வரைக்கும் தண்ணி வந்து கண்ட்ரோலா மாறிடும், இது டேமுக்கு மேலங்கும் போது அது வந்து கண்ட்ரோலே இல்லாத ஒரு காட்டாறு தான் அதுக்கு மேல ஓடிட்டு இருக்கும். நாங்க அந்த ரெண்டு டேமையும் கடந்து அந்த பானதீர்த்தம் டேமுக்கு போறோம், பானதீர்த்தம் அந்த தீர்த்தத்துக்கு போறோம். அப்போ நாங்க போகும்போது கொஞ்சம் கையில சாதம் வச்சிருக்கோம், இதெல்லாம் சாப்பிடுறதுக்காக. ஒரு சாமியார் தான், அந்த பாதைகள்லாம் தெரிஞ்ச ஒரு சாமியார் தான் எங்களை வழியை நடத்தி கூட்டிட்டு போறாரு. அப்போ அவ்வளவு பெரிய காட்டாறு அது. அப்ப இந்த சாமியார் சொன்னாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் இந்த ஆத்துல ஒரு குட்டி யானையை அடிச்சுட்டு போயிட்டதுன்னாரு. அதை பார்த்து அப்படிதான் இருந்தது, அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அவர் சொன்னதுல ஒன்னும் அவநம்பிக்கை ஏற்படல, சரதானு கேட்டுக்கிட்டோம். வேற கொஞ்ச தூரம் போன பிறகு அவரு ஒன்னு சொன்னாரு, இந்த நேரம் ஆயிட்டு நம்ம சாப்பிடலாம், அதுக்கு முன்னால நம்ம அதை ஆத்துல குளிச்சிடலாமேன்னாரு.
அப்பதான் சொன்னாரு, யானை அடிச்சு விட்டுனாரு, இப்ப அதுல குளிக்கலாங்கிறாரு. இப்ப எங்களுக்கு ஓடிச்சு, சாமி நீங்க குளிங்க, நான் இறங்கி குளிங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி அவர்கிட்ட விளையாட்டா பேசிட்டு இருந்தோம். ஆனா அவர் வந்து ஒன்னு சீரியஸாவே உள்ள பார்த்து அந்த ஆறுல குளிக்கிறது இடம் எதுன்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு நாங்களும் அந்த இடத்துல குளிச்சோம். இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி ஆறுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கூட நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா பாக்கலாம். அந்த இடத்துல மட்டும் இல்ல, எங்க போனாலும் கூட பாக்கலாம். எவ்வளவு மோசமான ஆறா இருந்தாலும் கூட அங்க குளிக்கிறதுக்கு சில இடம் இருக்கும். எப்படி அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா, காட்டுத்தனமா ஒரு பக்கத்துல ஓடிட்டு இருக்கு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல சில பாறைகள் தண்ணிக்கு அடியிலே கூட இருக்கலாம். சில இடங்கள்ல தண்ணி வந்து ரிவர்ஸ்ல வருது, ஒரு இடத்துல ஒரு பக்கம் இப்படி போகுது, இன்னொரு பக்கம் இப்படி வருது. அப்படி இப்படி போறதுக்கும் இப்படி வர்றதுக்கும் இடையில தண்ணி வந்து கொஞ்சம் தெப்ப மாதிரி உரம், அந்த வேகம் எல்லாம் சமன்பட்டு ஒரு தெப்ப மாதிரியே இருக்கு. நீங்க இறங்கி நீச்சல் அடிச்சு குளிக்கலாம், எந்த ஆபத்தும் கிடையாது. இப்படித்தான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில, காட்டுத்தனமா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில இப்படியும் சில சமன்பட்ட நிலைகள் இருக்கு. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, நம்ம லைஃப் லாங்கா நம்முடைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். உண்மையில இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பேர் தான் ஞானம், வேற ஒண்ணுமே இல்லை. ஞானம்ங்கிறது எங்கேயோ மலை மூட்டில் எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்முடைய எந்த நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு கண்டுபிடிக்கிறதான் ஞானம். பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த பிரச்சனை இல்லாத பகுதியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் ஞானம். அது நம்மகிட்ட தான் இருக்கு. ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு பத்திரிகையில ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். நீங்க உங்களை பார்த்துருக்கலாம், வயசு பெரியவங்களா இருந்தா பார்த்துருக்கலாம். ஒரு 2.5 வயசு குழந்தை கன்னத்துல அப்படி கை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு படம். 2.5 வயசு குழந்தைக்கு எங்கேயாவது கவலை இருக்குமா? அது ஒரு வித்தியாசமா இருக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனாலதான் ஒரு அட்ராக்டிவா இருக்கு, என்ன நீ பாக்கலாம்னு சொல்ற மாதிரி. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு 5 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. 5 வயசுக்கு மேலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. 5 வயசு வரைக்கும் என்ன நடக்கு? நமக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யுது. 5 வயசு வரைக்கும் கூட கொஞ்சம் விவரம் தெரியத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதான் நான் என்ன சொல்லுனா, அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ங்கிறது அதுதான் நம்முடைய இயற்கை. நாம கொண்டு வந்த சொத்தே அதுதான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ங்கிறது தான் உண்மையிலேயே நம்முடைய உண்மையான சொத்து. அது உண்மையான அசட்டு, அதுதான் நம்முடைய பிறப்பிடமே. அதுதான் அது நம்மளை விட்டு எங்கேயும் போகல, அது நம்மகிட்ட தான் இருக்கு. அதுக்கு மேல நம்ம ஏதோ சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு கட்டி அதை மூடி வச்சிருக்கோம். அது எங்கேயும் போகல, நம்மகிட்ட தான் இருக்கு. அது நம்மகிட்ட இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா போதும். நம்ம அடைய கஷ்டப்பட்டு தேடி எங்கேயோ போய் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கிட்ட இருக்குங்கிறத நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்படித்தான் சொல்லி சொன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில இந்த மாதிரி ஒரு நல்ல அம்சங்களே இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தோம். சிலவங்க வந்து வருஷ கணக்குல கவலையோட இருக்கிறேன்ப்பா, பல வருஷம் ஆச்சு, நான் நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆச்சு, ஒரே கவலை, வாழ்க்கை முழுசும் கவலை, பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு, நிம்மதியே இல்லை. எத்தனை பேரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நேரில் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ உண்மையிலே வருத்தம், பயம், கோபம், இப்படி எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் இருக்கு. நமக்கு பிடிக்காத எமோஷன்ஸ் எத்தனையோ இருக்கு. உண்மையிலே அது நம்மகிட்ட வந்ததுன்னு சொன்னா, அது நம்மளை விட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வருஷ கணக்குல எனக்கு வருத்தமா இருக்கிறேன், வாழ்க்கை முழுசும் பயமா தான் இருக்கு, வருத்தமா தான் இருக்குன்னு சொல்ற சொன்னான்னா, உண்மையிலே அது அப்படியே வருஷ கணக்குல இருக்குமா? ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளவு நேரம்?
வருஷ கணக்கில் இருக்குமா, மாச கணக்கில் இருக்குமா, நாள் கணக்கில் இருக்குமா, மணிக்கணக்கில் இருக்குமா? ஒரு அரசவை, ஒரு அரசவை நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரசவைக்கு ஒரு முனிவர் விஜயம் செய்யறாரு. அப்ப அந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாருமே கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அரசரும் கேள்வி கேட்கிறாரு. அப்போ அரசர் என்ன சொல்றாருனா, சாமி எனக்கு ஒரே கவலைகளா இருக்கு, இந்த கவலைகள் இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த மன்னர் என்ன, அந்த சாமி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப உன்னுடைய கவலைகளாத்தான இருக்குன்னு சொல்ல, உன்னுடைய கவலைகள்லாம் ஏன்ட்ட ஒப்படைச்சிரு, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். அப்ப மன்னர் என்ன சொல்றாருனா, சாமியை வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தூக்கி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், இதை நீங்க பாத்துக்கலீங்கன்னு சொல்லிடலாம். இந்த கவலை எல்லாம் என்னுடைய மனசுக்குள்ளதான் இருக்கு. மனசுக்குள்ள இருக்கிற கவலை எப்படி சாமி நான் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும் சொல்லி இவர் கேட்கிறார். அப்ப அவர் என்ன, இந்த சாமி என்ன சொல்றாருன்னு சொன்னா, சரியப்பா நீ என்கிட்ட ஒப்படைக்கிற கஷ்டம்னா ஒப்படைக்க வேண்டாம், இந்த கவலை உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றார். உனக்குள்ள இருந்ததுன்னா உன்னுடைய மனசுல இருக்குன்னு சொன்னா, மனசுக்குள்ள இருக்குன்னு சொன்னா இது எங்கேயாவது இருக்கத்தான் செய்யும். உன் மனசுக்குள்ளேயே அந்த கவலை எந்த இடத்துலதான் இருக்குன்னே கொஞ்சம் உனக்குள்ளேயே நீ கொஞ்சம் லொக்கேட் பண்ணு, நான் அந்த இடத்துல வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறார். அப்ப அந்த மன்னர் உட்கார்ந்து தனக்குள்ள அந்த கவலை எங்கதான் இருக்குன்னு சொல்லி தனக்குள்ள உற்று பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு அந்த சன்னியாசிட்டு சொல்ற, ஞானிட்ட சொல்ற, சாமியை உள்ள எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமேங்கிறார். அப்போ அந்த ஞானி கேக்குறாரு, இதாப்பா பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா, வேதனைகளா இருக்குன்னு சொன்னா, இப்ப நீதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா, உண்மையிலேயே உனக்கு பிரச்சனைட்டு ஒண்ணு இருக்கா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு வழி கேட்கிறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு வழி கேட்கிறியா? இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, ஏதோ ஒண்ணு நமக்கு நிறைய நமக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோம், அதெல்லாத்தையும் எடுத்து வெளியே விடணும், எல்லாத்தையும் ஏதோ சரி பண்ணி செட் பண்ணணும்னு சொல்லி நம்ம போராடிட்டோம். அது அக நிலையில அது எப்படித்தான் இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. அது இருக்கிற மாதிரி தருது, ஆனா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப உண்மையிலேயே நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கா அல்லது இல்லையா? ஏன்னா புற பிரச்சனைகள் பிரச்சனையே இல்லை, அக பிரச்சனை தான் பிரச்சனைன்னு பார்த்தோம். இப்ப அக பிரச்சனையுமே கூட உண்மையிலேயே எங்க ஒண்ணு இருக்கா அல்லது இல்லையான்னு அதுவுமே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப எதுதான் பிரச்சனைனே நமக்கு தெரியல. இதே மாதிரிதான் நாங்க ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிருக்கும் பொழுது அங்க ஒருத்தர் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டார். ஐயா எனக்கு வந்து கோபம், சுலபமா கோபம் வந்துருது, கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன்னு கேட்டார். அப்ப அவர்கிட்ட விளையாட்டா பேசணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்றது உனக்கு மட்டும் இல்லப்பா எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு சொல்லி அவட்ட விளையாட்டா பேசணும். பேசிட்டு அவட்ட கேட்டேன், நீங்க கோவப்படுறது சுலபமா இருக்குன்னு சொன்னீங்க, கண்ட்ரோல் பண்றதுதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க, கஷ்டமான விஷயத்தையே நீங்க செய்ய வேண்டாம், கொஞ்சம் சுலபமான விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் செஞ்சு காட்டுங்களேன்னு. கோவப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்கல்ல, கொஞ்சம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமா இருந்து காட்டுங்களேன். நம்ம நினைப்பு என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த உணர்ச்சிகள் நமக்கு எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, அந்த உணர்ச்சிகள்லாம் நாம தான் கொண்டு வந்த மாதிரியும், அந்த உணர்ச்சிகளை நாம எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கலாம், நிமித்துக்கிடலாம், அப்புறப்படுத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எந்த எமோஷனுமே நாம கொண்டரவே முடியாது, அது அதுவா வந்தா தான் உண்டு. கவலையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், எந்த எமோஷனா இருக்கட்டும், அது அதுவா தான் வரும். அதுவா வந்தது அதுவாகவே போயிடும்.
நமக்கு அங்க எந்த வேலையுமே கிடையாது. இப்ப உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த கோபத்தினுடைய ஆயுள், இப்ப நம்ம ஒரு வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா வர்ற மாதிரி வந்து ஒரு வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிருது. இருக்கிற மாதிரி தருது, ஆனா உண்மையிலே அங்க ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம இந்த மழை காலத்துல வந்து இடி மின்னலை பார்த்திருப்பீங்க, ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும், ஒரு 4-5 வினாடி கழிச்சுதான் இடி ஓசை கேட்கும். உண்மையில இடி ஓசை வேற, மின்னல் வேற கிடையாது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து நமக்கு தெரியாது, மின்னல் மட்டும்தான் நமக்கு தெரியற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இடி ஓசை கேட்கும். இடி ஓசை கேட்கும்போது அங்க இடியே கிடையாது. இடி ஓசை கேட்கும்போது அங்க இடியே கிடையாதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நாமளே நம்ப மாட்டோம். நம்ம காதுக்கு தெளிவா கேக்குதா இடி ஓசை இல்லைங்கிறீங்களேன்னு சொன்ன மாதிரி. நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். எல்லாம் இடி ஓசை மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். நம்முடைய எமோஷன்ஸ்க்கு எல்லாமே அதனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி கூட கிடையாது. எல்லாம் ஒரு மின்னல் மாதிரி மின்னி போயிருது. நாம என்ன பண்ணிடுறோம் சொல்லி சொன்னா, அதை ஏதோ ஒரு வகையில பிடிச்சு டீல் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, எங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, எப்படி அதை நம்ம வந்து வந்ததை நம்ம தேவையில்லாம டெவலப் பண்றோம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அதுவா வந்தது அதுவாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அதுவாகவே போயிடும். நம்ம சரி பண்றதுக்கு அங்க ஒன்றும் ஸ்கோப்பே இல்லாம போயிடும். இதே மாதிரி ஒரு மதுரையில ஒரு பேங்க் மேனேஜர், அவருக்கு ஒரு பிரச்சனை. இந்த மேனேஜர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மேனேஜர்களுக்கு எல்லாம் தலைவரா ஒருத்தர் வந்து தலைமை தாங்குறாரு. அப்ப இந்த மேனேஜர் வந்து அந்த மதுரை மேனேஜருடைய செல்போன் மீட்டிங் நடக்கும்போது செல்போன் ரிங் ஆயிருக்கு. ஆனா அவர் எடுத்து பேசல, உடனே ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. ஆனா இருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ப்ரொசீடிங் ஆபீசர் என்ன பண்ணிடுறாருன்னா, எப்படி நீ செல்போனை ஆஃப் பண்ணாம மீட்டிங் வரலாம், இதுல ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் கொடுத்து வேற ஒருக்கு டிரான்ஸ்பர் போட்டுற. அப்ப இவருக்கு ஒரே மன உளைச்சல், நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணல, ஒரு சாதாரண விஷயம், இதை கண்டு காணாம போயிட்டு இருக்கலாம், இதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் கொடுத்தனா பெரிய அவமானமும் போயிட்டுதேங்கிற மாதிரி இவரு மனசுல அதே நினைச்சு நினைச்சு ஒரு 4-5 நாளா தூக்கமே இல்லை அவருக்கு. என்ன பண்றதுன்னு சொல்லி நம்மகிட்ட ஆலோசனைக்கு வரேன். இப்ப எல்லாத்தான சொன்னா, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க, உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். இப்ப இதுல தாட் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு சம்பவம், நமக்கு பிடிக்காத சம்பவம் நடந்து போச்சு, அந்த சம்பவத்தை பத்தி நீ எதுவுமே நினைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அது பாட்டுக்கு நினைவு, நாம நினைக்கலாம்னு நினைச்சாலும் அது பாட்டுக்கு நினைவுகள் அதை பத்தி நினைவு வந்துட்டே தான் இருக்கும். இப்படி பண்ணிட்டாரா அப்படி பண்ணிட்டாராங்கிற எண்ணம் அது பாட்டு ஓடி வந்துட்டே இருக்கும். இப்படி தானா வர்றதுக்கு பேரு தாட். அந்த வந்த தாட் மேல ஏறி நாம சவாரி பண்ணிட்டு, ஆமா இப்படி பண்ணிருக்க கூடாது, இது பண்ணிருக்கணும், இப்படிதான் பண்ணிருக்கணும், அப்படிதான் பண்ணிருக்கணும், நாமளா நினைச்சோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு திங்கிங். தானாவ ஏற்படுறதுக்கு பேரு தாட்டு, நாமளா நினைக்கிறதுக்கு பேரு திங்கிங். தாட் வந்து நம்ம கையிலே கிடையாது, அது அதுவா தான் வரும். அதுவா வந்தது அதுவாகவே போயிடும். திங்கிங் வந்து நாமளா கொண்டு வர்றது, நாமளா கொண்டு வந்தது நாம தான் அப்புறப்படுத்தணும், அதுவா போகாது. திங்கிங் நம்ம கையில தான் இருக்கு, வேணும்னா திங்க் பண்ணலாம், வேணும்னா திங்க் பண்ணாம விட்டுடலாம். ஆனா தாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது அதை பத்தியே நினைவு வந்துகிட்டே தான் இருக்கும்.
ஆனா வந்தது அதுவா வந்தது அதுவா போயிடும். அது ஒன்றும் உண்மையிலே தாட்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை எல்லாமே திங்கிங்ல தான் இருக்க வழிய தாட்ல கிடையாது. அது இயற்கையா வர்றது இயற்கையாவே போயிடும். அது வந்து வரும், தேவையில்லாத நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா தேவையில்லாத மாதிரிதான் தாட்டு வந்துட்டு இருக்கும். வந்துட்டு தானா வந்துட்டு தானா போயிடும். நாளுக்கு நேரத்துக்கு நேரம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். பிறகு எப்போ ஒரு தாட்டு வரும் அதுவும் போயிடும். நம்ம திங்கிங்காக எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த தாட்டு பலம் பெற ஆரம்பிச்சோம், அது நம்மளை அப்படியே உருக்கிறோம், தூக்கத்தெல்லாம் கெடுத்துரும், எல்லாத்தையும் பண்ணிடும். இப்ப இதே மாதிரிதான் இன்னொரு ஒரு லேடி ஏதாவது ஒரு பிரச்சனையா வந்தது. ஒரு சின்ன பொண்ணு, அவங்களுக்கு காதல் விவகாரம், ஒரு பையனோட நட்பா பழகிட்டு இருந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்ப இதுக்கு ஒரே மனவேதனை. இதே மாதிரி எனக்கு என்ன ஏமாத்திட்டான, தூக்கமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்றேன்னு தெரியல, ஒரே வேதனையில விழுந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி போன் பண்ணுது. அப்ப அதுட்டு இப்படிதான், ஏமா நீங்க வந்து நட்பா பழகிருக்கீங்க, அது நம்ம ஒன்றும் ஒரு பந்தமா எடுத்துக்கிட முடியாது. நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தானா சட்டப்படி தப்பு. உங்களுக்குள்ள கல்யாணம் பந்தம் எதுவும் இல்லை, நீங்க நட்பா தான் பழகிருக்கிறீங்க. அவன் இஷ்டப்படி யாரும் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து நீ ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினதுனால உனக்கு மனவேதனை ஏற்படத்தான் செய்யும். உன்னுடைய சூழ்நிலையில யார் இருந்தாலும் இதே வேதனை தான் ஏற்படும், அது நியாயமான வேதனை தான் சொல்லி அந்த வேதனைக்கு ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடிஞ்சது. அதை பத்தியே தாட்டு வரத்தான் செய்யும், அதுவும் இயற்கையானது தான் சொல்லி அதுக்கு சொன்னோம். அந்த தாட்டை தாட்டா எடுத்துக்க, நீனா திங்க் பண்ணாதே சொல்லி கவுன்சிலிங் முடிச்சோம். அப்ப அது கேட்கற மாதிரி கேட்டுட்டு சரி நீ போயிட்டு சரி நீ முடிச்சுட்டு. அப்புறம் மறுநாள் காலையில இது எனக்கு போன் பண்ணிச்சு. சரி நேற்று பண்ணின கவுன்சிலிங் போதாது போல, இன்னும் கேட்குது போலன்னு நினைச்சு என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். ஐயா இன்னைக்கு காலையில எழுமனில இருந்து ஒரே பரவசமாவும் ஒரே பேரானந்தமாவும் இருக்கு, ஏன் நீ தெரியல? நானோ பிரச்சனையில இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நிம்மதியா இருக்கிறேன், என் மனசெல்லாம் ஆனந்தமா ஆனந்த அனுபவமா இருந்துகிட்டே இருக்கு, ஒரு மகிழ்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல சொல்லி போன் பண்ணிச்சு. ஏன்னா நம்ம மனசுங்கிறது ஒரு தேங்கி நிற்கிற குளம் கிடையாது, இது ஒரு அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு ஆறு, அது அப்படியே அடிச்சுட்டு போயிரு, எது வந்தாலும் அடிச்சுட்டு போயிடும். துக்கம் துயரம்ங்கிற மாதிரி நமக்கு தோணுனாலும் கூட எல்லாமே வந்து அப்படியே போயிடும், அது அங்கே எதுவுமே பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது. நாம தான் என்ன நினைக்கிறோம், பெர்மனண்டா நல்லாமோ இருக்கு, நம்ம மனசுல உறைஞ்சி கட்டி கட்டியா நல்லாமோ கிடக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம டீல் பண்ணி என்னத்தை ஒண்ணு பண்ணி சரி பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அங்க ஒரு ஃப்ளோ தான் இருந்துட்டு இருக்கு, ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க சில ஆறுகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஊர்களில் உள்ள சாக்கடையெல்லாம் தான் கொண்டு விடுவாங்க. ஆனா நாலு ஊருக்கு தள்ளி அங்க போயிட்டுன்னு சொன்னா அடுத்த ஊர்ல அவங்க அபிஷேக தீர்த்தமா, கோயிலுக்கு அபிஷேக தீர்த்தமா அந்த ஆற்றுல இருந்தா தண்ணி எடுப்பாங்க. ஆனா ஆறும் சுத்தமா தான் இருக்கும், இப்படி சாக்கடை கலந்தாலும் கூட அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். இப்படிதான் நம்முடைய மனசுங்கிறது இப்படி அடிச்சுட்டு போகும்போது சிலவங்களுக்கு இப்படி இந்த மாதிரி ஆனந்த மாதிரி அனுபவங்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போகும். இதே மாதிரி ஒரு டாக்டருடைய தம்பதி, ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். இப்போ அவங்க எப்படின்னு தெரியல, முன்னால ஏன்ட்ட வரும்பொழுது அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு குழந்தை தான் இருந்தது, அது 1.5 வயசுல ஏதோ ஒரு வகையில இறந்து போச்சு. அப்போ அந்த அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு அந்த குழந்தை இறந்ததுல இருந்து அதையே நினைச்சு ஒரே மனவேதனையா இருக்கிறேன் சொல்ற. அந்த அந்த ஆண் டாக்டர் அவர் என்ன சொல்றாருனா, என்னுடைய மனைவி இப்படி ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் டேப்லெட்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு ப்ராப்ளம் டெவலப் ஆயிட்டுது. நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன், மனைவியால மேனேஜ் பண்ணவே முடியல, அதே நினைச்சு அப்படியே உருக்கடைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்ப எது நினைச்சு சொன்னா, இப்ப இதெல்லாம் எதிர்பாராத துக்ககரமான சம்பவம், அது நடந்தா தாட் வரத்தான் செய்யும்.
வந்த தாட்டு மேல ஏறி நம்மளே சவாரி பண்ணி நாமளும் அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி நடந்திருக்க கூடாது, அப்படி நடந்திருக்கணும், இப்படி பண்ணியிருந்தா காப்பாத்திருக்கலாமா, அப்படி பண்ணியிருந்தா காப்பாத்திருக்கலாமே சொல்லி நாமளா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா அது நம்மளே சாப்பிட்றோம். திங்கிங்காக கன்வெர்ட் ஆகும். திங்கிங்காக கன்வெர்ட் ஆகும்போதுதான் ப்ராப்ளம். தாட்டு வந்து இயற்கையானது, திங்கிங் செயற்கையானது. இந்த செயற்கை தான் நம்ம கையில் இருக்க ஒழிய இயற்கை நம்ம கையில இல்லை. ஆனால் அந்த இயற்கையை நம்ம சரி பண்ணணுமானா சரி பண்ண வேண்டியதும் இல்லை, அது தன்னைத்தானே சரி பண்ணிடவும் செய்யும். நம்ம சரி பண்ண வேண்டாத இடத்துல நாம தேவையில்லாம தலை கொடுத்து பிரச்சனையே மாட்டிக்கிட்டோம். எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அது நமக்கு தெரியும் போது அது தாட் ஃபார்ம்ல தான் வருது, வந்ததெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். பிசிக்கல் பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. பிசிக்கல் பிரச்சனை நம்ம பாட்டு ஜாலியா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவுல தான் உண்மையிலே பிரச்சனை. இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவுல உண்மையிலே பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தோணுது, அங்க இருக்க பிரச்சனையே இல்லை. ஒரு இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு தேவையில்லாத ஒரு நிழலோட சண்டை போடுற மாதிரி தான், தேவையில்லாத சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம். இப்ப உண்மையிலேயே நம்ம ஒரு ஒரு கண்ணாடி முன்னால நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி நம்ம முன்னால ஒரு பெரிய நல்ல கண்ணாடி இருக்கு. நம்ம உருவம் அப்படியே அந்த கண்ணாடியில பிரதிபலிக்குது. நம்ம கண்ணாடி பார்த்து நம்ம தலையை சீவணும். நம்ம எங்க சீவுறது? நம்ம ஒரு தலையில சீவணுமா இல்ல அந்த கண்ணாடியில தெரியுற தலையில சீவணுமா? கண்ணாடியில பிரதிபலிப்பு தான், அது ஒரு ரியல் ரியாலிட்டியே கிடையாது. ஆனா நாம ரியாலிட்டியா இருக்கிறோம், நமக்கு தான் தலை சீவணும். இப்ப இதே மாதிரிதான் சொன்னா எல்லா பிரச்சனைகளுமே நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல அங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. நம்ம அந்த சைக்கலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஷனை சரி பண்ணணும்னு தான் நம்ம பாக்குற மொழிய, நம்மளை சரி பண்றதுக்கு நம்மளை முயற்சி பண்ண, நம்மளை சரியமைக்க பண்றதுக்கு முயற்சி பண்றது. அந்த தேவையில்லாத இடத்துல போராடிதான் பிரச்சனைய டெவலப் பண்ணிடும். எந்த பிரச்சனை எடுத்தோம், நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 பிரச்சனையிலுமே பிசிக்கல் அம்சன்ட்டு ஒண்ணு இருக்கு, சைக்கலாஜிக்கல் அம்சன்ட்டு ஒண்ணு இருக்கு. இப்ப கண்ணாடி முன்னால இருந்தோம்னு சொன்னா கண்ணாடிக்கு வெளியே இருக்கிறது பிசிக்கல் அம்சம், கண்ணாடிக்கு உள்ள தெரியறது வந்து சைக்கலாஜிக்கல் அம்சம், மனோரீதியான அம்சம். இந்த மனோரீதியான அம்சத்துல நமக்கு வேலையே கிடையாது, கண்ணாடிக்கு உள்ள நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்ம வேலை எல்லாமே கண்ணாடிக்கு வெளியில தான் இருக்கு. கண்ணாடிக்கு வெளியில தான் பிசிக்கல் அம்சம், கண்ணாடிக்கு உள்ள இருக்கிறது சைக்கலாஜிக்கல் அம்சம், அங்க நமக்கு வேலையே இல்லை. இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் அவர் கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் படிச்சவர் என்ன படிச்சதுன்னா பாதிரியார். அவங்க வந்து அவர் படிச்சு முடிச்சாருன்னா பாதிரியார் ஆயிடுவார். இந்த பாதிரி கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கான ஒரு ட்ரைனிங் காலேஜ் அது. அதை முடிச்சுட்டு அவங்க ஏதாவது சர்ச்சுகள்லாம் அவங்கள ஃபாதர் அப்போ அப்பாயின் பண்ணிடுவாங்க. ஒரு பிரசங்கம் எடுக்கணும், பிரசங்கம் பண்ணுவோம். பிரசங்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப இவர் என்னன்னு சொன்னா மைக் எடுத்து கையில வச்சாச்சுன்னா கை கடுன்னு நடுங்க ஆரம்பிச்சோம், உடம்பெல்லாம் வேர்த்துறோம். அவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நம்ம டாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் யூடியூப்ல இருக்கிறத பார்த்துருப்பார்ப்பில்ல. பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த கை கால ஆட்டம்லாம் நின்று போச்சு, எல்லாம் சரியாயிட்டார். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அவருக்கு பணி வந்து பேச வேண்டியது பணி, அதான் அவருடைய செய்ய வேண்டிய செயல். அவர் கவனம் வந்து செயல்ல இருந்ததுன்னு சொன்னா பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல தொடர்பு கொள்றாருன்னு அர்த்தம். எனக்கு இப்ப கை கால் அடங்குத பயம் வருதேன்னு சொல்லி பயத்தோட தொடர்பு உண்டான்னு சொன்னா ரியாக்ஷன் மேல தொடர்பு கொள்ற, ஆக்ஷன் வேற ரியாக்ஷன் வேற. ரியாக்ஷனை சரி பண்ணணும்னு நினைச்சானு சொன்னா அந்த ரியாக்ஷன் இன்னும் கொஞ்சம் தான் குழப்பமாகும். ஒரு ஆக்ஷன்ல இருந்தாருன்னு சொன்னா அந்த ஆக்ஷன்ல இருக்கும் பொழுதே ரியாக்ஷன் தானாவே சரியாயிடும். நீ கவனத்தை சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல திருப்பாத, ரியாக்ஷன்ல திருப்பாத, ஆக்ஷன்ல திருப்பு. எங்க பார்க்கணுமோ அங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தானாவே சரியாயிருங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ல அவருக்கு சொன்ன உடனே அவருக்கு அது தெளிவாயிட்டார். பிறகு அவரு நம்ம தேடி வீட்டுக்கெல்லாம் வந்தார். ஏன்னா வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அளவிட்டு சொல்ல முடியாது. அது மல்டி டைமென்ஷனலா இருக்கும்.
நம்ம சிக்கல்னா ஒரு ஒரு வகையான சிக்கல் இல்லை, ஒரு யூனிஃபார்மா இருந்தோம்னா ஒரே ஒரு ஆன்சர் கொடுத்துடலாம். சிக்கல்ங்கிறது பல விதமா இருக்கும். ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு திருடன், அவனுக்கு தொழிலே திருடுறதுதான். அந்த திருடனுக்கும் வயசாயிட்டு, அவனுடைய மகனுக்கும் வயசாயிட்டு, அந்த மகன் வந்து தாப்பனார்ட்ட கேட்கறான், எப்பா நீ திருடி பணங்கள் எல்லாம் கொண்டு வரா, நாங்களும் நிம்மதியா இருக்கிறோம், உனக்கும் வயசாயிட்டு போகுது, அடுத்தப்பல உன் தொழில நான் கற்றுக்கிட வேண்டாமா, எனக்கு நீ தொழில கற்றே கொடுக்க மாட்டேங்கிறிய, என்னையும் கொஞ்சம் அந்த உன் தொழில கற்றுக் கொடுத்து என்ன இதுல திறமையாக்கு, நானும் கொஞ்சம் திருடி பொருளை சம்பாதிப்பேன் இல்லையான்னு சொல்லி கேட்கறான். அப்ப அந்த தாப்பா என்ன சொல்றான்னா, சரி இன்னைக்கு என் கூட வா திருடுறதுக்குன்னு சொல்லி கூட்டு போறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பங்களாக்குள்ள நுழைஞ்சு திருடுறாங்க, இரும்பு பெட்டியை திறக்கிறாங்க, பெரிய பெட்டி. தாப்பனார் சொல்றான், உள்ள போய் இருக்கிற நகைகள் எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுங்கிறான். இப்போ மகன் என்னன்னு சொன்னா, அந்த இரும்பு பெட்டிகளை நுழைஞ்சி இருக்கிற நகைகள்லாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுறான். தகப்ப என்னன்னு சொன்னா, அப்ப அவனை வெளிப்பக்கமா கதவை பூட்டிட்டு அந்த மகனை உள்ள வச்சு பூட்டிட்டு இவன் ஜம்ப் பண்ணி ஓடிடுறான். இவனுக்கு ஷாக் ஆயிடுது, என்னோட தகப்பனே நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி இவனுக்கு ஒரே ஷாக், என்ன பண்ணானே தெரியல. ஆபத்துன்னு சொல்லி கூப்பிடவும் முடியாது, வந்தவங்களாம் அடிச்சு துவச்சிருவாங்க. ராத்திரி முழுசு அங்கேயே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், இப்படி தகப்பனார் இந்த பாடு படுத்திட்டானு சொல்லி மாற விடிஞ்சிட்டு அந்த வீட்டுல வேலை செய்யறவா அங்க வந்து அந்த ரூமை பெருக்கிறதுக்கு வரான். அப்ப என்னன்னு சொன்னா, அந்த இரும்பு பெட்டியை உள்ள இருந்துகிட்டே ஒரு பூனை சுரண்டுற மாதிரி சுரண்டுறான், சுரண்டிட்டு பூனை மாதிரி கூப்பிடுறான். அப்ப இவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, வீட்டுக்காரங்க தான் ஏதோ பூனையை தெரியாம இரும்புட்டி வச்சு பூட்டிட்டாங்க போலன்னு நினைச்சு கதவை திறக்கிறான். அவன் உள்ள இருக்கிறவங்க அப்படியே ஜம்ப் பண்ணி மூட்டையோட ஓடி வீட்டுக்கு போய் சேர்ந்துறான். சேர்ந்து போய் தாப்பனார் அப்படி திட்டு திட்டுன்னு திட்டுறான், என்னப்பா இப்படி என்னை மாட்டி விட்டிய, என்னைய கொல்றதுக்கு முயற்சி பண்ணியான்னு கேட்கறான். அப்ப தாப்பனார் கூலா சொல்றான், இப்படிதான் அப்பா திருடருக்கு கற்றுக்கிடணும்னு சொல்றான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, பிரச்சனைகள் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்ல எல்லாம் கிடையாது, விதவிதமா விதத்தனை எப்படியோ இத்தனை டைமென்ஷன்ல வரும். இதை நம்ம எதிர்கொள்றது எப்படி? இப்ப நம்முடைய ஞானம்ங்கிறது என்ன? இதுல ஞானம்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சைக்கலாஜி ஆஸ்பெக்ட் வந்து நம்ம புறக்கணிக்கிறது தான் நம்ம ஞானம் சொல்லி நாம சொல்றோம். சைக்கலாஜிக்கலா நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, நீங்க செய்ய வேண்டியது பிசிக்கலா உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இப்ப இதுலதான் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்ன ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு, கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்ட்னு சொல்லி ஒரு கிளாசிபிகேஷன். இந்த கான்சியஸ் மைண்ட் தானே என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும், டோட்டல் மைண்ட் தானே என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக நம்ம ஒரு பெரிய பெரிய பிலாசபி கிடையாது. நம்ம மனசுன்னு சொல்லி சொன்னா சும்மா மனசுன்னு நம்ம சொல்லிடுறோம், சாஸ்திரங்கள்ல இதுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த கரணம்னுட்டு இது பேர் கொடுக்கும். நம்ம மனசுக்கு பேரு சாஸ்திர ரீதியா அந்த கரணம்னுட்டு பேரு. அந்த கரணம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, முழு மனம்னுட்டு அர்த்தம். நம்முடைய மொத்த மனமும் சேர்ந்தது தான் வந்து முழு மனம் அல்லது அந்த கரணம்னு பேரு. அந்த முழு மனம் அல்லது அந்த கரணம் வந்து நாலு பகுதியா இருக்குது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லி நாலு பாட்டா இருக்கு. இந்த நாலு பாட்டும் சேர்ந்ததுக்கு பேரு முழு மனம் அல்லது அந்த கரணம்னு பேரு. அதுல நாலுல ஒரு பகுதி, ஒரே ஒரு பகுதி, நாலுல ஒன் ஒரு 25% பேர் தான் மனம்னுட்டு பேர். அந்த 25% இருக்கக்கூடிய மனசுக்கு பேர் தான் கான்சியஸ் மைண்ட்னு பேர். அந்த மொத்த மனம் செயல்பட்டதுன்னு சொன்னா அங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த கான்சியஸ் மைண்ட் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. நீங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் சரி, அந்த திருடனுடைய மகன் வந்து பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறான்,
பிரச்சனைகளெல்லாம் மாட்டிக்கிட்டான். இப்படி நம்ம எத்தனையோ விதமான விதவிதமா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. எத்தனை பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த டோட்டல் மைண்டு செயல்பட்டுதுன்னு சொல்லி சொன்னா அங்க பிரச்சனை கிடையாது. இந்த கான்சியஸ் மைண்டு செயல்பட்டா மட்டும்தான் பிரச்சனை. இந்த கான்சியஸ் மைண்ட் எப்படி செயல்படும், டோட்டல் மைண்ட் எப்படி செயல்படும் சொல்லி கொஞ்சம் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம பிரச்சனை எதிர்கொள்றது எப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சுலபமா தெரியும். இப்ப நாம வந்து ஒரு நல்ல இருட்டு இருட்டுல நாம் நடந்து போயிட்டு இருக்கோம், ஒன்னும் தெரியல, என்ன இருக்குன்னு என்னதுமே தெரியல. ஆனா பாதை வந்து சரியில்லை, கரட முரடா இருக்கு, குழியும் குண்டுமா இருக்கு, எங்க இடறிடுவோமோ எங்க விழுந்துருவோமோன்னு சொல்லி பயந்துகிட்டே தடை தடை நடமாறிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மனசு என்னன்னு சொல்லி சொன்னா எங்கேயாவது இடிச்சுக்கிடுவோமோ எங்கேயோ விழுந்துருவோமோன்னு சொல்லி நம்ம மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு தடுமாற்றத்தோட போயிட்டு இருக்கோம், திடீர்னு நம்மள அறியாம எங்கேயோ விழுந்துடுறோம். இப்ப நம்ம எழும்பணும், எழும்புறதுக்கு நாம இப்படி எழும்புவோமா அப்படி எழும்புவோமான்னு எல்லாம் யோசிக்க மாட்டோம். நம்மள அறியாமலே விழுந்தவனா நம்மள அறியாமலே எழும்பிடுவோம். எழும்பினவர் தான் எழும்பினதே நமக்கு தெரியும். இப்படி நம்ம வந்து நம்மள அறியாமலே ஸ்பான்டேனியஸா செயல்படுறத வந்து அதான் டோட்டல் மைண்டினுடைய செயல். அங்க செயல் மட்டும்தான் இருக்கும், அந்த செயல் வந்து மின்னலா இருக்கும். இப்படி தடுமாறிட்டு இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு எல்லாம் தடுமாறிட்டு இருக்காது, பாட்டு செயல்பட்டுறோம். கான்சியஸ் மைண்ட் செயல்பட்டு சொன்னா இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும். புலம்புற மனசு செயல்படுதா செயல்படுற மனசு செயல்படுதான்னு பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். செயல்படுற மனசு மட்டும் செயல்பட்டு சொன்னா அங்க புலம்பல இருக்காது, செயல் மட்டும்தான் இருக்கும். அந்த செயல் பேசுறே ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அந்த நாயும் பின்னாலே என் கூட கிளம்பி வந்துட்டு எங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும், போகும்போது ரெண்டு தெருவை கடந்து போகணும். நான் அதை விரட்டி பார்த்தேன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க, அது எனக்கு முன்னால என்னை லீட் பண்ணிட்டு அது போக ஆரம்பிச்சிட்டு. என்ன பயம்னு சொல்லி சொன்னா போற அந்த வரக்கூடிய போற வழியில வரக்கூடிய ரெண்டு தெருக்கள்லையுமே நிறைய நாய்கள் கிடக்கும், தெரு நாய்கள் கிடக்கும். இதை கண்டா விடாது பிடிச்சுக்கிடுங்கிற ஒரு பயத்துலதான் இதை விரட்டி விரட்டி பார்த்தா அது கேட்க மாட்டாங்க. சரி நீனே பட்டு அனுபவிச்சுக்கன்னு சொல்லி விட்டாச்சு. அதே மாதிரி இது போகும்போது முதல் தெருவில் நுழைஞ்ச உடனே ஒரு 10-15 நாய்கள் ரவுண்ட் பண்ணிட்டு இப்ப இந்த நாயுடைய நம்ம நாயுடைய நிலைமை என்ன இருக்கும், என்ன ஆகும்? ஆனா நானும் கூட பயப்பட்டேன், ஆனா நடந்தது வேற. என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து ரொம்ப காலமா பல நண்பர்களை பார்க்காம நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னா பழைய எப்படி ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்பொழுது நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு கேட்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இப்ப அதே மாதிரிதான் அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு வாழெல்லாம் ஆட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்ப கடிக்கிறதுன்னு சொல்லி பாஞ்சு வந்த நாய்க்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்னடா நாம ஆக்ரோஷமா வரோம், இது அன்பு பொழியுதான்னு சொல்லி கடிக்கவோ வேண்டாமான்னு சொல்லி அப்படி தடுமாறிட்டு நிக்குது. இது அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு கேப் கிடைச்சது, அந்த கேப்ல அப்படியே எஸ்கேப் ஆகி தப்பி ஓடிட்டு ஒரு கடி கூட வாங்கல. இப்ப இதெல்லாம் அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த நேரத்துல ஸ்பார்க் ஆகும், எப்படி ஏறும்னு சொல்ல முடியாது. இப்ப இதெல்லாம் அந்த டோட்டல் மைண்ட் வந்து அந்த நேரத்தை அதுவே வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பண்ணிக்கணும். கான்சியஸ் மைண்டால அப்படி பண்ண முடியாது. இப்ப அந்த கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்ன, இது எப்படி செயல்படுதுங்கிறது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணா போதும். அதே மாதிரி தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, ஏன்னா சிலதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனையா இருக்கும், அங்க நம்ம சீரக்கம் ஒண்ணுமே கிடையாது, அதை பத்தி தாட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அந்த தாட்டை நீங்க கண்டுகிடாம விட்டுட்டா போதும், திங்கிங்கா மாத்தாம இருந்தா போதும், பிரச்சனை கிடையாது. தொடர் பிரச்சனையா இருக்கிறத வந்து கான்சியஸ் மைண்ட் என்ன டோட்டல் மைண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா செயல்படுற அம்சம்லாம் டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுட்டா போதும். டோட்டல் மைண்ட்னாலும் ஒண்ணுதான், கடவுள் கிட்ட எடுத்துட்டாலும் ஒண்ணுதான். விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த கான்சியஸ் மைண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சு போயிடும். கான்சியஸ் மைண்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சிட்டுனாலே பிரச்சனை எல்லாமே காணாம போயிடும். உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பிரச்சனையை சுமக்கிறது தான் ஒரு பிளாக் ஏற்படுத்து. பிரச்சனையை சுமக்கலன்னு சொன்னா எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோல போயிடும். ஒரு ஆறு எப்படி ஓடிட்டு இருக்கோ
அதே மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம மனசு வந்து ஒரு ஆறாவே ஓடிட்டு இருக்கு. அது போற போக்குலயே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அது பாட்டு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம மனதினுடைய உதவி இல்லாம எதையுமே செய்ய முடியாது. ஆனா அந்த மனதே வந்து எல்லா வேலையும் அதுவே பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டோட்டல் மைண்டாவே இருந்து அதை பாட்டு செயல்பட்டுகிட்டே இருக்கும். நம்ம உட்கார்ந்து புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த டோட்டல் மைண்ட் வந்து லிபரேட்டா போறது தான் சொல்லி சொன்னா நம்ம சாஸ்திரங்கள முக்தி மோட்சம் லிபரேஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய டோட்டல் மைண்ட் நம்முடைய சொந்த மைண்ட் தான், அதனுடைய இயற்கையான செயல்பாடு தான் அந்த டோட்டல் மைண்ட். அது அதுதான் முக்தி மோட்சம் எல்லாமே அதுதான். நாம் அதை வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நம்மளால ஒன்று திட்டம் போடணும்னு அவசியம் இல்லை. அது இயற்கையாகவே செயல்படும். ரெண்டாவது, நம்ம மனசை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு சொல்லி எந்த கடமையும் நமக்கு கிடையாது. அதை நீங்கள் சுதந்திரமாக விட்டுட்டா போதும். இதை நான் சொன்னால் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம பிளான் பண்ண வேண்டியதில்ல, திட்டம் பண்ண வேண்டியதில்லைங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க, செயல்படுத்துறதெல்லாம் அந்த இது பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன எட்டக்கூடிய விஷயம் இருக்கோ எட்டக்கூடியது நீங்கள் செய்யுங்க. எட்டாவதெல்லாம் போட்டு சமக்க வேண்டியதில்லை. எட்டாவதெல்லாம் அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கணும். இறைவன் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டாலும் சரிதான், டோட்டல் மைண்டு பார்த்துக்கணும்னு நினச்சிட்டாலும் சரி. இப்போ நிறைய பேர் வந்து பொதுவாக பக்திங்கிறதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் இதுகளெல்லாம் நம்மளோட இருந்துகிட்டு இருக்கு. இது பக்தியிலையுமே என்னன்னு சொல்லி சொன்னால் பிரார்த்தனை பண்ணுறது வந்து உண்மையான பக்தி கிடையாது. பிரார்த்தனைங்கிறது ஏதோ கடவுள்கிட்ட வேலை வாங்குற மாதிரி அது ஹேண்ட் ஓவர் பண்ண பொறுப்பாக அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட வேண்டியதுதான். நீ பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். உண்மையான பக்திங்கிறது அவ்வளோ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த சரணாகதின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது உண்மையான பக்தி. எல்லாமே தன்னாவே நடக்கும், எல்லாமே சரியாவே நடக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அணுகுமுறையை நம்ம மாத்திக்கிட்டோம்னு சொன்னா லைஃப் லாங்கா எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நீங்க ஞானிகளை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஞானிகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இந்த சாதாரண விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுதான் எவ்வளவோ பாடுபட்டுங்க. நானும் என்னை பொறுத்தவரைக்கும் அப்படிதான், 40 வருஷம் கடம்பாடுபட்டு தான் அந்த தெரிய வேண்டியது தெரிய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு. புத்தருடைய லைஃப் எடுத்துட்டோம்னா அவரும் இப்படித்தான் முயற்சி பண்றாரு, ஞானம் அடையணும்னு சொல்லி போராடுறாரு. ஞானம் அடைஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி ஞானத்தை தேடி போராடுறாரு. எத்தனையோ ஆச்சாரியர்களை பின்பற்றுறாரு, நிறைய தியானம் தவ முயற்சிகள்லாம் ஈடுபடுறாரு. தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் கிடைச்சான்னு சொன்னா நமக்கு ஏதோ நல்ல நிலை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். டெம்பரரியா நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி கொஞ்ச நேரம் கீ இருக்கிற வரைக்கும் ஓடும், அப்புறம் கீ முடிஞ்ச உடனே கீழே விழுந்துடும். இதே மாதிரிதான் புத்தர் முயற்சி பண்ணி நல்லாம பண்ணி பார்த்தாரு, எல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சு அவரை ஏமாத்திட்டு. கடைசியில் என்னன்னு சொன்னா ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி அப்படியே போய் ஒரு இடத்துல பேசாம உட்காந்துட்டார். அந்த நிலையில சொன்னா அந்த மாற்றம் தானாயா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அவருடைய மனசு அது வரைக்கும் சொன்னா என்னதே ஒண்ணும் பண்ணி அவருடைய மனசை சரி பண்ற ஒரு முயற்சியில தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில எல்லாத்தையும் தூக்கி கீழே போடும் பொழுது அவருடைய மனசு அதுவா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த மனசு அதுவா இயங்குறது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நிர்வாண நிலை நீட்டு சொல்லி அவருக்கு பேர் கொடுத்தாரு. உண்மையிலே அது இயற்கையான நிலை, அது வந்து இது நம்ம கிரியேட் பண்றது இல்லை. அது இயற்கையான மனசே இயற்கையான நிலையே தானா இயங்குறதா ஒரு பிரவாகமா ஒரு ஆறு மாதிரி இயங்குறதா மனதினுடைய நிலை கண்டுபிடிச்சாரு. அவருடைய கண்டுபிடிப்பு வந்து ஏதோ ஒரு வகையில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுனால அவருடைய கண்டுபிடிப்பு இன்னைக்கும் பேசப்படுது. இன்னைக்குமே கூட இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்து மதம் தான் பெருசுங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்து தான் நிறைய இருக்கிறாங்க, இந்துக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க, இந்தியாவில் இந்துக்கள் தான் மெஜாரிட்டிங்கிற மாதிரி தெரியுது. இந்துக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்குன்னா புத்த மதம் வந்து புத்த மதம் வந்து ஒரு மைனாரிட்டியாக தான் இருக்கு. அவரும் ஒரு இந்துவா இருந்து பிறந்துதான் அந்த புத்த மதத்தை உருவாக்குனார். ஆனா உலகளாவில் பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர் ஒன் மதம் பார்த்தா கிறிஸ்டியன் மதம் கூட பிறகுதான் வருது. நம்பர் ஒன் மதம் புத்த மதம் தான். புத்த மதத்துலதான் அதிகமான பேர் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிட்டார். ஆனா உண்மையில என்னன்னு சொன்னா கண்டுபிடிச்சது வேற ஒன்றும் இல்லை, அவரு மனசு போராடாதபடி மனசை அது பாட்டுக்கு இயற்கையா விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு லிபரேட்டட் கண்டிஷனுக்கு போயிருது. அந்த லிபரேட்டட் கண்டிஷன்ல இருந்து நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய எல்லா செயல்களுமே நல்லா இருக்கும். உண்மையிலேயே நம்ம மனசை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி வடிவமைக்காம அந்த மனசை வந்து சுதந்திரத்துக்கு விட்டுறோம்.
மனசத்தை வடிவமைக்கவே கூடாது. அதை சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எல்லா செயல்களோடையும் பொருந்திக்கூடாது. நம்ம கவனம் வந்து மனசை சரி பண்ற வேலையில செய்யப்படாது. செயல்பட வேண்டிய இடத்துல வந்தாங்கன்னா தானாவே சரியாயிரும். இப்ப நம்ம வந்து அந்த மைக்க பிடிச்சவருக்கு கை நடுங்கிச்சுன்னு சொன்னா அவரு கை நடுங்குதுன்னு மேலும்தான் நடுங்கிட்டே இருக்கும். ஆனா அது நடுங்கன்னா நடுங்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டு என்ன செய்யணுமோ அதுல திரும்ப உடனே கை நடுக்கலாம் தானா போயிடும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய செயல்களை உங்க கவனத்தை திருப்புங்க. அதனால வரக்கூடிய பாதிப்புகளை நோக்கி உங்க கவனத்தை திருப்ப வேண்டாம். எங்க நம்ம கவனிக்கணும் எங்க கவனிக்க கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி சொன்னா எல்லா செயல்களுமே தானாவே நடக்கும். உங்களுக்கு நீங்க எவ்வளவோ பிரச்சனையான செயல் சிக்கலான செயல்கள் கூட தானாவே நடக்கும். என்ன செய்யணுங்கிறது நீங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா இப்பவும் நல்லா இருக்க மாட்டீங்க, அந்த செயலும் கூட நல்லா இருக்காது. அது அந்த சில செயல்கள் எல்லாம் வந்து நமக்கு எட்டக்கூடியது நம்ம தான் செய்யணும், எட்ட முடியாததெல்லாம் தானாவே நடக்கும். அது அந்த நேரத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துடும். அதனால நீங்க வந்து இந்த பொறுப்புகளை சுமங்காம ஒரு ஃப்ரீ மைண்டோட இருந்து நம்ம செயல்பட்டோம்னு சொன்னா எல்லாமே நல்லா இருக்கும். சொல்லப்போனா நாம எப்படி வாழ்றதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் உண்மையான ஞானம். எப்படி வாழ்றோங்கிறது ஒரு தடக்கல் இல்லாம ஒரு முட்டு மோதல் இல்லாதபடி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் நம்ம இயங்குறது தான் லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதை நீங்க வந்து ஒரு ஐடியாவா தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு உள் வாங்கி இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது.